நம்ம காலையில் எழுந்து சுட சுட குடிக்கிற காஃபிலேருந்து வர அதே ஆவிதான் இவ்வளோ பெரிய ட்ரெயினை வேலை செய்ய வச்சுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா ஆனால் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நெருப்புலேருந்து கிடைக்கிற ஆற்றலை வச்சு தண்ணி ஆவியாக மாற்றி அதன் மூலமாக இவ்வளோ பெரிய ஸ்டீம் இன்ஜினை வேலை செய்ய வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி வீடியோல தாமஸ் நியூ காமன்ற எப்படி உலகத்தோட முதல் ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிச்சார்ன்றதை பார்த்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் அந்த வீடியோக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் இல்லை மேலே கார்ட்ஸில் இருக்கும் தாமஸ் நியூகாமோன்ற ஒரு சிலிண்டருக்குள்ள வேக்கம் உருவாக்கி அதன் மூலமா பிஸ்டனை மூவ் பண்ண வச்சு அதுல இருந்து வர எனர்ஜியை வச்சு சுரங்கத்துக்கு அடியில் இருக்க தண்ணியை வெள்ள எடுக்கணும் முயற்சி பண்ணாரு அப்படி உருவானதுதான் நியூ காமன் இன்ஜின் ஆயிரத்தி எழுநூறு பின்பகுதிகளில் ஜேம்ஸ் வாட்டன்ற இந்த நியூ காமன் இன்ஜினை டெவலப் பண்ணி தான் ஹை எஃபிஷியன்சி தர வாட் ஸ்டீம் இன்ஜினை உருவாக்குறாரு இந்த ஸ்டீம் இன்ஜினை பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸ் பர் மினிட் அதிகமானது மட்டும் இல்லாம ரெண்டு டேரக்ஷன்ல இது வேலை செய்யற மாதிரி ஒரு பிஸ்டனை வடிவமைச்சிருந்தாரு இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா மிகவும் வலிமையான ஸ்டீலை கண்டுபிடிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் பொருட்களை உற்பத்தி செய்யற தொழில் முறையும் தொழில்நுட்பங்களும் இந்த காலத்தில் நிறைய

தொழில் புரட்சி நடக்கிறதுக்கு இந்த ஸ்டீம் இன்ஜினா எப்படி எவ்வளோ பெரிய காரணமாக இருந்திருக்குன்னு இந்த காணொலியில் பார்க்கலாம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுகளில் டிராக்டரா பயன்படுத்தப்பட்ட ஒரு ஸ்டீம் இன்ஜின் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்டீம் இன்ஜினை வச்சு நம்ம எப்படி ஃபயர் வாட்டர் அண்ட் ஸ்டீம் சேர்ந்து இவ்வளோ டன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் உருவாக்க முடியுதுன்னு நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் ரேன்சம் சிம்ஸ் அண்ட் ஒரு இங்கிலீஷ் கம்பெனி கண்டுபிடிச்ச ஸ்டீம் இன்ஜின் தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இதை பார்த்த உடனே பயந்துடாதீங்க இது வெறும் டிராக்டர் தான் விவசாய நிலத்தை உழுவுறதுக்கும் கோதுமை தனியாக பிரிச்சு எடுக்கிறதுக்கும் ஹெவியான லோட்ஸை இழுத்துட்டு போகிறதுக்கும் இந்த டிராக்டரை பயன்படுத்தியிருக்காங்க இது எப்படி செயல்படுதோ அதே மாதிரிதான் அந்த ஸ்டீம் இன்ஜின் ட்ரெயின் செயல்படுது அதனால இதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஸ்டீம் இன்ஜின் ட்ரெயின் எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் முதல்ல இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் இதை பிரிச்சு பார்த்தா இப்படிதான் இருக்கும் இதுதான் ஃபயர் பாக்ஸ் இங்கே தான் எல்லாம் போட்டு எரிப்பாங்க அதாவது கோலை எரிப்பாங்க இந்த ஃபயர் பாக்ஸ்ல இருந்து வர ஹீட் பார்த்தீங்கன்னா சீல்டு டேங்க்குள்ள இருக்க வாட்டரை ஹீட் பண்ணோம் இந்த ஃபயர் இருந்து வர நெருப்பும் புகையும் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள இருக்க டியூப்ஸ் வழியாக ஸ்மோக் ஸ்டாக்கு போயிடும் இந்த வாட்டர் டேங்குக்குள்ள இருக்க வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீல்டு ஸ்பேஸ்குள்ளே பாயில் ஆகி ஸ்டீமாக மாறிடும் இதுக்கு தப்பிச்சு போக வழியே இருக்காது அதுக்கு இருக்க ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைட் வேல்வுக்குள்ளே போய் அது வழியா சிலிண்டருக்கு போய் திரும்பவும் அது வழியா ஸ்லைட் வேல் எக்ஸாஸ்டுக்கு எக்ஸாஸ்ட்டுக்கு போகிறது தான் அதுக்கு இருக்க ஒரே ஒரு வழி இப்படி இந்த ஹை ப்ரெஷர் ஸ்டீம் இந்த பாதையில் போகிறதுனால பார்த்தீங்கன்னா அது பிஸ்டனை மூவ் பண்ணி பிஸ்டன் ராடை மூவ் பண்ணிடுது இப்படி இந்த பிஸ்டன் ராட் மூவ் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா அது ஃப்ளை வீலை சுத்த வைக்கிறது இப்படி ஃப்ளை வீல் சுற்றுறதுனால பார்த்தீங்கன்னா கூட கனெக்ட் ஆகியிருக்க வீல்ஸும் சுத்தம் நீங்கள் வேறு எதுக்கூட கனெக்ட் பண்ணி வச்சாலும் சுற்ற ஆரம்பிச்சிடும் இன்னமும் பார்த்தீங்கன்னா பிஸ்டனோட இந்த பக்கத்தில் ஹை ப்ரெஷர் ஸ்டீம் இருந்துகிட்டே இருக்குது ஆனா பிஸ்டன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதோட எண்டு பொசிஷனுக்கு போயிடுச்சு அதனால பிஸ்டனால் இனிமேல் மூவ் ஆக முடியாது இதனால ஸ்லைட் வேல் மூவ் ஆகி இந்த ஸ்டீம் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எக்ஸாஸ்ட்டுக்கும் ஓப்பன் ஆயிருக்கும் போகிறதுக்காக ஒரு வழியும் உண்டாக்குது இப்படி ஸ்லைட் வேல் மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அது பிஸ்டனுக்கு இந்த பக்கத்தில் எந்த விதமான ஃபோர்ஸும் கொடுக்காம பார்த்துக்குது அதே சமயத்தில் அது என்ன பண்ணுதுன்னா பாயிலர்ல இருந்து ஸ்டீம் பார்ட்டிகல்ஸ் வர்றதுக்கான வழியும் விடுது இதனால பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்லேருந்து ஹை பிரெஷர் ஸ்டீம் பார்ட்டிகல்ஸ் இந்த பக்கம் பிரஷர் கொடுக்குது அப்படி இந்த ஹை பிரஷர் ஸ்டீம் பார்ட்டிகல் பிஸ்டன் ஆப்போசிட் டெரெக்சன்ல எட்டு பொசிஷனை கொண்டு போன உடனே ஸ்லைடு வேல் அந்த பக்கம் போயிடும் இதை தான் ஒன் ஃபுல் சைக்கிள்னு சொல்லுவாங்க இப்படி பிஸ்டனோட ரெண்டு பக்கமும் ஹை பிரஷர் ஸ்டீம் மாறி மாறி தள்ளுனதுனால பாத்தீங்கன்னா இதை டபுள் ஆக்டிங் சிலிண்டர்னு சொல்லுவாங்க இப்படி தள்ளும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சைட் வென்ட் ஆக்ட் ஆகும் இந்த வெண்டோட சவுண்டை தான் நம்ம இப்படி ஸ்டீம்ஜின்ல கேட்போம் இப்போ நீங்கள் பார்த்தது தான் ஸ்டீம் இன்ஜினா டிராக்ஷன் இன்ஜினாக வேலை செய்கிறதுக்கு பின்னாடி இருக்க அடிப்படையான அறிவியல் உங்களை நிறைய பேர் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஸ்டீம்ன்றது ஒரு சின்ன விஷயம் ஆனால் ட்ரெயின்ன்றது ரொம்ப பெருசு ரொம்ப வெயிட்டாக இருக்கும் எப்படி இந்த ஸ்டீம்லேருந்து வர ஃபோர்ஸை வச்சு ஒரு ட்ரெயினாக அது கூட இருக்க பொட்டிங்களா இழுக்க முடியுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம் இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரியுதுன்னா முதல்ல நீங்கள் ஹை பிரெஷர் ஸ்டீம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இங்கே எக்ஸாம்பிளுக்கு முன்னாடியும் பின்னாடியும் போகிற ஒரு அரேஞ்ச் மட்டும் எடுத்திருக்கோம் இங்கே பாத்தீங்கன்னா பிஸ்டன் ஒரு பக்கத்தில் கொதிக்கிற பாய்லர் கூட கனெக்ட் ஆகிருக்கு அதுவே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் பக்கம் ஓப்பனாக இருக்கு இந்த ஸ்டீம் பார்ட்டிகல்ஸ்லாம் பிஸ்டனை போய் போது பார்த்தீங்கன்னா அது பிஸ்டன்ல ஒரு சின்ன ஃபோர்ஸை கொடுக்கும் இப்படி எல்லா மாலிகுல்ஸும் பிஸ்டன்ல கொடுக்குற ஃபோர்ஸை ஏரியாவால் டிவைட் பண்ணால் அதை தான் நம்ம ப்ரெஷர்னு சொல்கிறோம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம போன வீடியோவில் பார்த்த நியூ காமன் ஸ்டீம் இன்ஜின் மாதிரியே இருக்குல்ல ஆனால் ஒரு வித்தியாசம் என்னென்னா அங்கே அட்மாஸ்பேரிக் ப்ரெஷருக்கு எதிராக பேக்கமாக பயன்படுத்திட்டு இருந்தோம் இங்கே ஆனால் ஹை ப்ரெஷர் ஸ்டீமை பயன்படுத்துகிறோம் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரெஷரை அதிகப்படுத்தினா பிஸ்டனுக்கு பவர் ஸ்டோப்பில் பயன்படுத்துறதுக்கு அதிக ஃபோர்ஸ் கிடைக்கும் கொதிக்கிற தண்ணியிலருந்து ஸ்டீமை எடுத்து அதை எப்படி ஹை ப்ரெஷர் ஸ்டீமாக மாத்துறதுன்னு இப்போ பார்க்கலாம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லப்படுற தொழில் புரட்சி நடக்கிறதுக்கு முன்னாடியும் சரி தொழில் புரட்சி நடக்கிறப்பையும் சரி இந்த யூரோப்பியன் சயின்டிஸ்டெலாம் ப்ரெஷர பற்றின புரிதலை அதிகப்படுத்திக்கிட்டு எப்படி ஒரு கேஸோட ப்ரெஷரை அதிகப்படுத்தலாம்னு யோசிக்கிறாங்க அப்போ அவங்க ஒரு மூணு வழிகளை கண்டுபிடிக்கிறாங்க அதில் முதல் வழி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் மாலிகுல்ஸோட எண்ணிக்கை அதிகப்படுத்துகிறது தான் இப்படி கேஸ் மாலிகுல்ஸோட எண்ணிக்கை அதிகமானால் அது கொடுக்குற சின்ன சின்ன ஃபோர்ஸ்லாம் சேர்ந்து பெரிய ஃபோர்ஸாக உருவாகும் அதனால் ப்ரெஷர் தன்னால் அதிகமாகும் இரண்டாவது வழி என்னன்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகப்படுத்துறது மூலமா பிரஷர் அதிகப்படுத்துறது டெம்பரேச்சர் வச்சு மாலிகுல் எப்படி ரொட்டேட் ஆகுது வைப்ரேட் ஆகுது ஸ்பீடா மூவ் ஆகுதுன்றத கண்டுபிடிச்சிடலாம் இப்படி டெம்பரேச்சர் அதிகப்படுத்துறது மூலமா ஒவ்வொரு மாலிகுல் குள்ள இருக்க கைனட்டிக் எனர்ஜியும் எனர்ஜி அதிகமாக மாலிகுல் ஒன்னோட ஒன்னு சீக்கிரமா மோதிக்கிட்டு பிஸ்டலேயே டக்குன்னு கொடுக்கும் இதனால பிரஷர் தன்னால அதிகமாயிடும் மூணாவது வழி வால்யூமை குறைக்கிறது மூலமா பிரஷர் அதிகரிக்கிறது அதாவது இந்த சிலிண்டரோட சைஸ் எல்லாம் ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுளோட இடிச்சுக்கிற டைம் குறைஞ்சி டக்குன்னு போய் அது பிஸ்டனில் படும் இதனால் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாகும் இதன் மூலிமா நம்ம மாலிகுல்ஸ் ஒன்றோட ஒன்று மோதிக்கிற நேரத்தையும் அது பயணிக்கிற நேரத்தையும் நம்ம குறைக்கிறோம் இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வால்யூமை கம்மி பண்ணி டெம்பரேச்சரை அதிகப்படுத்தி மாலிகுல்ஸோட எண்ணிக்கை அதிகப்படுத்தணும்னு வைங்களேன் நம்மளால் பன்மடங்கு அதிகமான ப்ரெஷரை உருவாக்க முடியும் இதனால் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி இருபது கிலோ பாஸ்கல் ப்ரெஷரை கூட நம்ம ஈஸியாக அடைஞ்சிடலாம் என்னடா இவன் ஏதோ நம்பர் யூனிட்டி சொல்லிவிட்டு பெருசாக பேசுறான்னு பார்க்குறீங்களா இப்போ இந்த ஸ்டீம் இன்ஜினோட பிஸ்டன் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு பிளேட் சைஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆறுநூற்றி இருபது கிலோ பாஸ்கல் ஆஃப் ப்ரெஷரை நீங்கள் ஃபோர்ஸாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நம்ம பிஸ்டன் மேலே ஹை ப்ரெஷர் ஸ்டீம் கொடுக்குற ஃபோர்ஸோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இரண்டாயிரத்தி அறநூறு கிலோகிராம் ஆஃப் ஃபோர்ஸை கொடுக்குது அப்ராக்சிமேட்டாக ஒரு மூணு டன் வச்சுக்கோங்களேன் ரெண்டு காரை எடுத்துக்கிட்டு இந்த பிளேட் மேலே பேலன்ஸ் பண்ணி நிற்க வச்சிங்கன்னா அதுக்கு சமமான ஃபோர்ஸை இந்த ஹை ப்ரெஷர் ஸ்டீம் கொடுக்குது அதுவே செங்கல் கணக்கில் பார்த்தோன்னு வைங்களேன் இப்படி நீங்கள் செங்கலை ஒன்று மேலே ஒன்றா வச்சு எழுபத்தி ரெண்டு மீட்டர் ஹைட்டுக்கு தான் அவ்வளோ ஃபோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் ஒரு லோகோமோட்டிவ் ஸ்டீம் இன்ஜினுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் கிடைக்கிற ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா அதை விட பண் அதிகமாக இருக்கும் குறைஞ்சபட்சம் ரெண்டு மடங்காச்சும் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இங்க பாத்தீங்கன்னா பிஸ்டனோட சைஸ் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு சென்டிமீட்டர் இருக்கும் இதனால பாத்தீங்கன்னா இந்த பிஸ்டன் மூலமே குறைந்தபட்சம் ஐம்பத்தி மூணாயிரம் கிலோகிராம் ஃபோர்ஸை நம்மளால உண்டாக்க முடியும் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு டன் மேல ஃபோர்ஸ் கூட உண்டாக்க முடியும் இதை எதுக்கு சமமா சொல்லலாம்னா நம்ம கார் வீல் சைஸ் இருக்க இந்த பிஸ்டன்ல நீங்க நாற்பது காரை ஒன்னா மேல வச்சிங்கன்னா எவ்வளவு ஃபோர்ஸ் கிடைக்குமோ அவ்வளோ ஃபோர்ஸ் இந்த பிஸ்டனால உருவாக்க முடியும் ஒரு பிஸ்டன் உருவாக்குற ஃபோர்ஸ் தான் இது இன்னொரு விஷயம் விஷயம்னு பாத்தீங்கன்னா லோகோமோட்டிவ்ல ரெண்டு பக்கமும் பிஸ்டன் இருக்கும் இதனால எவ்வளோ ஃபோர்ஸ் உருவாக்க முடியும்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க அந்த ஃபோர்ஸை வச்சு இந்த லோகோ மோட்டிவ் அது கூட இருக்க போட்டியெல்லாம் ஈஸியா தள்ளிட்டு போயிடலாம் இப்போ வருஷத்துக்கு முன்னாடி வரையப்பட்ட இந்த இமேஜை பத்தி பார்ப்போம் மனுஷங்க எல்லாம் என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க நினைச்சிட்டு இருந்திருப்பாங்களா வருங்காலத்தில் ஏரோபிளைன் வேர்ல்டு கம்யூனிகேஷன் இதெல்லாம் சாத்தியமாகவும் நினைச்சு பார்த்துருப்பாங்களா இப்படி அவங்க எரிக்க போற கரு குளோபல் கிளைமேட்டில் ஒரு மாற்றம் ஏற்படும்னு அவங்க நினைச்சிருப்பாங்களா இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளால் தான் நம்ம இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தொழில்நுட்பங்களோ வளர்ந்துருக்கு நம்ம அதோட பயணத்தை இப்போ இருக்கோம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பித்து ஸ்டீம் இன்ஜினில் இருக்கிற இருந்து இப்போ நம்ம இருக்கிற நிலக்கரி வரைக்கும் நம்ம குளோபல் கிளைமேட்டை பெரிய ஆபத்தில் நிற்க வச்சிருக்கு என்ஜினியர்ஸ்லாம் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறப்போ அதோட எஃபிஷியன்சியும் டிசைனிங் மட்டும் பார்க்காம அது சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானதாக இருக்கா எல்லா உயிர்களுக்கும் பாதுகாப்பானதாக இருக்கான்றத அவங்க மனசில் வச்சு செயல்படணும் ரொம்ப பெருசாக போயிடுச்சுல இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோட முதல் பகுதி இருந்தால் பார்க்கலனா அதை பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்க இன்னும் நல்லா புரியும் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க இங்கே நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த நாலு பேருக்கு சொல்லிக் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்க